வணக்கம் நண்பர்களே, ஆம்னிமேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் இப்போ இன்றைக்கி உங்களை வரவேற்கிறேன். நாம் தினம் தினம் ஒரு வித்தியாசமான தகவலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கடவுள் முருகர். முருகரை பற்றி பார்க்கறதுக்கு என்னப்பா இருக்குது? நிறைய பேர் ரொம்ப நாளாக யூடியூப்பில் அதை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாம் முருகரை பற்றி இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விஷயம் பார்க்க போகிறோம். அப்படி என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் கடவுள் முருகர் உலகம் ஃபுல்லாக வணங்கப்படுறாரு. தமிழ் கடவுள் முருகராக இல்லாமல் வேறு வேறு கலாச்சாரங்களில் வேறு வேறு பேரில் இருக்கிற அந்த தமிழ் கடவுள் முருகர் என்ன பேரில் இருக்கார், அவரை எப்படி வழிபடுறாங்க, எந்த ஊரில் இது நடக்குதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடல் கடந்து பரவி இருக்கிற நம்ம முருகருடைய நம்பிக்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண நாமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எங்கள் சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் போடுங்க. ஸோ இன்றைக்கி தமிழ் கடவுள் முருகரை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் வேர்ல்டுனுடைய ஹீரோஸ் சரி வில்லன் ஏதோ ஒன்று வச்சுக்கிங்க. சைனீஸ் முருகரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சைனாவில் முருகரை வழிபடுறாங்க. வெய் டூ பூசான அவருக்கு பேர், அல்லது போதிஷ்தவ கந்தா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லலாம். அந்த வெய் டூ பூசா யார் அப்படின்னா, ஆர்மர் ஆஃப் காடு. ஜாக்கி சார் நடித்த படம் இல்லைங்க, உண்மையாலே அவர் ஆர்மர் ஆஃப் காடு, காக்கும் கடவுள் வெய் டூ பூசா. எஸ், காக்கும் கடவுளாக அங்கே இருக்கார். புத்த தர்மத்தையும் தர்மத்தையும் நியாயத்தையும் பரிபாலனம் பண்ணுறதுக்காக, கெட்ட சக்திகளுக்கு எதிராக போர் புரியறதுக்காக கடவுள் இவரை அனுப்பி வச்சதா சீன மக்கள் நம்புகிறாங்க. இவருக்கு எதிராக இவர் எங்கெல்லாம் சண்டை போட்டிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் இருக்க கோயில் வனம் அப்படின்ற ஊர்லேயும், கதிர்காமத்துலேயும் இவர் சண்டை போட்டிருக்காரு. இங்கே இவருக்கான சிலைகள் இருக்குது. கல்ச்சரோட கத்தி, அந்த கத்தியை கையில் வச்சுக்கிட்டு தீமைகளுக்கு எதிராக போராடுறதாகவும், தீமைகளை அழிக்கிறதுக்காக இவரை உருவாக்குறதாகவும் நம்பப்படுது. ஸோ சீன மக்களோட நம்பிக்கையான இந்த வெய் டூ பூசா உருவகப்படுத்தும் போது, அவர் உடம்புக்கு அதாவது இருக்கு கீழே போடுற ட்ரெஸ்ஸில் மயில் இறகைகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போர் வீரராக அறியப்படுறாரு. கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு மேலே இந்த பூமியில் வாழ்ந்ததாக அவர் நம்பப்படுறாரு. ஸோ இவருக்கு பலவிதமான விஷயங்கள் பண்ணுறாங்க. நம்ம கதிர்காமத்தில் பண்ணுற மாதிரி திருவிழாக்கள் சைனாவிலேயே நடக்குது. இன்னும் சொல்ல போனால் சூரசம்மானம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் முன்னாடி இருக்கும். 5-6 டேஸ் டிஃப்ரென்ஸில் அங்கேயும் அந்த சூரசம்மானம் ஆனால் வேறு பேரில் நடத்துகிறாங்க, வேறு மாதிரி நடத்துகிறாங்க. இந்த வெயில் பூசான்றது நத்திங் பட் போதிஸ்தவ கந்தா. இந்த போதிஸ்தவ கந்தான்றது யாரெல்லாம், கந்தவேல் முருகர் தான் நம்ம இந்த முருகரை சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாஞ்சூசி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து யார் அப்படின்னா, இறை பக்தர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த முருகர் காட்சி தராரு. இந்த மாஞ்சூஸ்ரீ அப்படின்னு யார், எங்கே காட்சி தராரு அப்படின்னா, இந்த மாஞ்சூஸ்ரீ அப்படின்றவர் சீன துறவிக்கு, சீன மங்க் ஆக்சுவலி, அவர் ஒரு புக்த மங்க், புக்த துறவி. அவருக்கு வந்து கடவுள் காட்சி கொடுத்ததா ஒரு ஓவியத்தை மேற்கொள் காட்டுறாங்க. அது என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, மயில் மேலே ஒரு மனுஷன், ஒரு 6 அடி மனுஷன் வந்து காலை வச்சுக்கிட்டு முதுகு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படி திரும்பி பார்ப்போம் இல்லையா, யாராவது கூட்டா நம்ம திரும்பி பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மனிதன் திரும்பி பார்க்கறதாகவும், அவர் உடம்புல 6 கை இருக்கு. 6 கையில் மேல் 2 கையில் வந்து சூரியனையும் நிலவையும் வச்சிருக்கிறாரு. கீழே 2 கையில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லம்பு வச்சிருக்காரு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா முதிரை, உயர்வை குறிக்கக்கூடிய முதிரையெல்லாம் வச்சிருக்காரு. நடராஜர் சிலையில இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 கையோட ஒரு 6 அடி உயர மனுஷன் ஒரு மயில் மேலே நின்று திரும்பி பார்க்குற மாதிரி இந்த வெய் டூ பூசாவை வரைஞ்சிருக்காங்க. எப்போ அப்படின்னா, இந்த ஓவியத்தை கண்டுபிடிச்சது அல்லது வரைஞ்சது பார்த்தீங்கன்னா 385 கிபி, 385 பிறப்புக்கு பின் ஓகேங்களா, கிபி 385 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது எப்போ வரைஞ்சாங்க அப்படின்றது தெரியல. இது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு தெரியல. முருகர் வந்து அந்த மெய்ஜூஸ்ரீ அப்படின்றவருக்கு வந்து காட்சி கொடுத்த அந்த விஷயத்தை யாரோ வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த யூங் யாங் அப்படின்னு ஒரு கேவ் இருக்கு. இந்த யூங் யாங் கேவில் இந்த இதுக்கான
எவிடன்ஸ்லாம் இருக்கு, இந்த டிராயிங்குக்கான எவிடன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இவருக்கு எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாவுடைய பல பகுதிகளில் இந்த சென்சி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சென்சி ப்ரொவினன்ஸில் தான் இந்த யூங்யாங் அப்படின்ற ஒரு கேவ் இருக்குது. இந்த கேவில் தான் வந்து முருகரை பற்றின சித்திரங்கள் இருக்குது. ஸோ சைனாவில் வந்து இந்த முருகரை வந்து எப்படி கும்பிட்டாங்க, எந்த மாதிரி வழிபட்டாங்கன்றது நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த வெய் தூ பூசா அப்படின்றது யார் அப்படின்னா, சீனா முருகர் பேர் தான் வெய் தூ பூசா. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐதா சென். ஐதா தென் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஜாப்பனீஸ் வார்த்தை ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க சிவசுப்ரமணியம் சார், ஐ அம் நாட் எ ஜாப்பனீஸ் டீச்சர். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ப்ரொனன்சியேஷன் ஐதா தென். இந்த ஐதா தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் முரு. ஓகேவா, இவர் யாரு அப்படின்னா, ஜப்பானால நம்பப்படுத்த ஒரு போர்க்கடவுள், போர்க்கலைக்கான கடவுள். புத்த மதம் சமாதானம் சமத்துவத்தையும் போர் இல்லை அப்படின்ற தர்மத்தையும் போதிக்கிற ஒரு மதம்னு நம்ம எல்லாமே தெரியும். ஆனா இந்த புத்த மதம் இன்னொன்னு நம்புது, தீமைக்கும் அரக்கர்கள் அழிக்கிறதுக்கும் போர் அவசியம் அப்படின்னு நம்புது. அப்படி போர் புதக்கூடிய ஒரு தீவிர சிவபக்தனை நியமிக்கிறாங்க. ஆமாங்க, இந்த ஐதா தென் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். என்ன மாதிரி சிவபக்தர்னு ஜப்பனீஸ் சொல்றாங்க அப்படின்னா, சிவன் தன் தந்தை போல பாவிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்ற வேலையை தலைமையில இட்டு செய்கிறவர் இந்த ஐதா தென். அந்த அளவுக்கு இவர் ஒரு சிவபக்தர், சிவனுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மனிதர். சிவ குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம்னு அவங்களே சந்தேகப்படுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஐதா தென் இருக்காரு. எதனால அவங்க இந்த சந்தேகப்படுறாங்க அப்படின்னா, அவர் ஒரு ஹேட் போட்டிருக்காரு, ஒரு கிரீடம் வச்சிருக்காரு. அந்த கிரீடம் எப்படி இருக்கும்னா, இந்த புல் மாதிரி இருக்கும், அந்த மாட்டு கொம்பு இருக்கு இல்லையா, அந்த மாட்டு கொம்பு மாதிரி ஒரு உருவம் இருக்கும். அதுல இன்னும் கரெக்டா சொல்ல போனோம்னா, நம்ம தமிழ் சினிமால எம தர்மன் ஒரு தொப்பி போட்டிருப்பாரு இல்லையா, கிரீடம் போட்டிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. பட் இது கொஞ்சம் வேற ஷேப்ல இருக்கும். ஸோ அந்த புல்லோட ஹார்ன் மாதிரி ஒரு தொப்பி போட்டிருக்காரு. கையில ஒரு நீட்டமான வால் வச்சிருக்காரு. இங்க தமிழ் கடவுள் முருகர் வந்து வேல் வச்சிருக்கிறாரு, சைனாவில் வந்து வெட்டுக்கத்தி வச்சிருக்கிறாரு, இங்க பாத்தீங்கன்னா வாள் வச்சிருக்காரு. ஏன்னா சாம்ராயோட கலாச்சாரம் பிரகாரம் சாம்ராயோட வாள் வந்து ஜாப்பனியர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வரலாற்று அடையாளம். அதை தூக்கி முருகருக்கு கொடுத்தாங்க. ஸோ ஐதா தென்ன்ற இந்த முருகர் வந்து பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல போனீங்கன்னா வாள் வச்சிருப்பாரு. இதுக்கெல்லாம் மேல அவர் உடம்புல போட்டிருக்கிற துணியில, அதாவது கிளாத்ல, ஃபுல்லா மயில் ரெக்கையால் ஆனது. இன்னும் மேல போய் பாத்தீங்கன்னா, அவர் மார்பில பிறைச்சந்திரன் முத்திரையிடப்பட்டிருக்கு. அவரை கடவுளா வழிபடுற நீங்க இடத்துக்கு போனீங்கன்னா, அவர் சேலை, அவருடைய சிலைக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் இருக்கும். அவருடைய மார்பில், இடது மார்பில் சந்திரனோட குழியில பதிச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு சிவ குடும்பத்தை சேர்ந்தவர். இவரை வந்து ஒரு சிவன் வழி வந்தவர் தான் ஜப்பானியர்கள் நம்புறாங்க. இவங்களுக்கு வந்து ஜப்பானியர்கள் கொடுத்த பேர் ஐதா தென். ஆனா அவங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம கேட்ட ஒரு தமிழன் போய், இது யார் அப்படின்னா, இட்ஸ் எ கந்ததேவா அப்படின்வாங்க. ஸோ கந்ததேவான்னு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கந்ததேவர் யாரும் இல்லை, நம்ம கந்தவேல் முருகர் தான், கதிர்காமத்து முருகர் தாங்க. போறது மாலிக் டவுஸ். இந்த மாலிக் டவுஸ் எங்கேயோ கேட்டமா இருக்கா, சத்தியமா இருக்காது. இந்த மாலிக் டவுஸ்ன்றது ஒரு ஈரானியன் வார்த்தை. ஆமாங்க, ஈராக்ல நம்ம முருகர் இருந்திருக்காரு. எப்படி இருந்திருக்காருன்னா, பக்காவா மயில் மேல உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஒண்ணுன்னா, அவர் மயில் பாதத்துக்கு கீழே இந்த உலக உருண்டையே வளர்ந்துருக்காங்க. உலகத்துக்கு மேல ஒரு மயில் நிக்கிறதுக்காகவும், அந்த மயிலுக்கு மேல முருகர் நிக்கிற மாதிரியும் ஒரு உருவத்தை வரைஞ்சு அதை வந்து அவங்க கடவுளா வழிபட்டுருக்காங்க. இவர் ஒரு சித்தர், அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள்ன்றது ஒரு விஷயம்தான். ஸோ ஆனா அவங்க இந்த கந்த தேவாவையோ முருகரையோ இவங்க என்ன பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா, மாலிக் டவுஸ்னு சொல்றாங்க. இவர் ஒரு சித்தர். நோய்களையும் பிணிகளையும், இன்னும் சொல்ல போனா மரணத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு சித்தரா இந்த மாலிக் டவுஸ் இருக்காருங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த மாலிக் டவுஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்புறாங்க. இவருக்கும் சேம் அதே மாதிரிதான், உடம்புல வந்து பாத்தீங்கன்னா
முருகருக்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு. இவர் மயில் மேல இருக்கிறத விட வேற ஒண்ணு அடையாளம் வேணும். கையில வேலையே வச்சிருக்காரு இவரு. ஆனா வேல்னா நம்ம இருக்கிற மாதிரி கூர்மையான வேலை இல்லை, வேல் மாதிரி ஒரு ஆயுதம், அதாவது ஈட்டி நீட்டமான வேல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நீட்டமான வேல்னு கரெக்டா சொல்ல போனா ஆடு மேய்க்கிறவங்க கையில எல்லாம் ஒரு துரட்டி மாதிரி ஒரு வேல் இருக்கும், அந்த வேலை இவங்க கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முருகர் வந்து கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஈராக்ல வந்து இருக்கு அப்படின்னு அவங்களுடைய வரலாறு குறிப்புகள் சொல்லுது. அந்த அளவுக்கு இந்த மாலிக் டவர்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுள் முருகர் தான். இன்னைக்கு நம்ம முருகரை பத்தின வீடியோவை பார்த்துருப்போம், அதுல இருக்கிற தகவல்கள்லாம் ரொம்ப புதுசா இருக்கும்னு நான் நம்புறேன். இது பார்ட் 1 தான், பாதி தான் சொல்லியிருக்கேன், இன்னும் பாதி இருக்கு, அதை பார்ட் 2ல பார்ப்போம். ஸ்டே டியூன் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு தரமான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணச்செல்வன். டாட்டா, பை பை.